ஹலோ நான் உங்க எஸ்கேயே பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள் எல்லாமே பார்க்க போறோம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி முதல் முறையாக தோல்வியை ஒத்துக்கொண்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதுக்கு அவர் பல காரணங்கள் சொன்னாலும் கடைசியாக தோல்வியை ஒத்துக்கொண்டார் என்பதுதான் உண்மை அது எப்படி என்னன்னு நீங்களே பாருங்கள் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி மிகவும் வெற்றிகரமாக ரஷ்யாவுக்கு உள்ளேயே ஒரு பெரிய தாக்குதலை செய்திருப்பதாக இன்னொரு பக்கம் உக்ரைனிலிருந்து ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு மீண்டும் ஒரு புலவாமா அட்டாக் இந்தியாவின் புலவாமா பகுதியில் மீண்டும் இந்திய வீரர்களுக்கும் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்து அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக வேலைகளை செய்யக்கூடிய மாலத்தீவு அரசு மாலத்தீவு அரசுக்கு ஒரு பெரிய ஆபத்து சைனாவுடன் இணைந்து மாலத்தீவு அரசு மாலத்தீவு அரசின் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய அட்டகாசம் அந்த மாலத்தீவு பகுதியை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு மாலத்தீவு அரசு இந்த பாகிஸ்தான் மாதிரியே எல்லாமே செய்யுது இஸ்ரேல் அரசு கமாஸ் அழியாமல் இந்த போரை நிறுத்த முடியாதுன்னு சொன்னது மட்டுமில்லாம அமெரிக்க அதிபர் பைடன் அவர்களின் அவர் ப்ரொப்போஸ் பண்ண அந்த சீஸ் ஃபயர் டீல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அமெரிக்காவின் வாயிலேயே போட்டது அடி இந்தியாவின் டிஃபென்ஸ் எக்கானமி ரெண்டுமே அசாத்திய வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு உலக நாடுகள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கு அது மட்டுமில்ல பாகிஸ்தானில் ஒரு பெரிய காமெடி நடந்திருக்கு முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பாருங்கள் இந்தியாவின் புலவாமா பகுதியில் இந்தியாவின் வீரர்களுக்கும் இந்தியாவின் இராணுவ தளபதிகளுக்கும் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளுக்கும் ஒரு பெரிய மோதல் நடந்திருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உரியாக இருந்தாலும் சரி புலவாமாக இருந்தாலும் சரி இங்கே நடந்த தாக்குதல்களின் காரணமாக இந்தியா ஒருமுறை பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் அந்த டென்ட் தீவிரவாதிகளின் புகழினிடங்கள் எல்லாத்தையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழித்து கொண்டு வெளியே வந்தது அது மாதிரியான ஒரு அட்டாக் நடக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ திடீர்னு வந்திருக்கேன்னா புலவாமா பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலில் அதிகமான தீவிரவாதிகளை இந்தியாவின் வீரர்கள் இந்தியாவின் இராணுவம் உட்கொன்னிருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக இந்த இப்படி நடந்த ஒரு கன் ஃபைட்டில் ரெண்டு தீவிரவாதிகளோட கமாண்டர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளாடியே ட்ராப் ஆகி கிடக்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த இந்த பெரிய கன் ஃபைட்டில் ரெண்டு தீவிரவாதிகள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே ட்ராப் ஆகி போலீஸ் சுற்றி வளைச்சி அதாவது நம்ம ராணுவ வீரர்களும் போலீஸும் சுற்றி பார்டர் போலீஸும் சுற்றி வளைச்சி ரெண்டு பேரும் இன்னும் கூட ட்ராப் ஆகிருக்கிறாரு இப்படிப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டப்படுது பொருளாதாரம் சரியில்லை அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் சைனா கூட சேர்ந்து என்னென்ன ஆட்டமோ போடுறாங்க இப்போ பொதுவாகவே பாகிஸ்தானுடைய ஏர் கேரியர் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏர் இண்டியா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிகோ இது மாதிரியான ஃப்ளைட்ஸு ஒரு சில ஃப்ளைட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட ஆப்ரேட் ஆகுது இது மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஏர் கேரியர் பிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த விமானங்களுக்கு இது வந்து நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் இந்த விமானங்களுக்கு ஐரோப்பிய பகுதிகளில் லேண்டிங் ஆகுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது தெர் இஸ் அ பேன் பாகிஸ்தானி ஏர் கேரியருக்கு மேலே மொத்த ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமாக ஒரு பெரிய பேன் இருக்கு சைனாவுடைய உதவியோட சைனாவுடைய சப்போர்ட்டோட ஆதரவோடு எப்படியாவது இந்த பேனை தூக்கிடணும் இந்த பாகிஸ்தானி ஏர் கேரியர் வந்து மொத்த ஐரோப்பிய நாடுகள்லையும் பறக்க முடியணும் அப்படின்னு முயற்சி பண்ணானுங்க இந்த வருஷம் ரிவ்யூ பண்ணி திருப்பியும் அதெல்லாம் முடியாது பாகிஸ்தானி கமர்ஷியல் விமானங்கள் வந்து ரோ வாகாயத்தில் பறக்க முடியாதுன்னு அப்படின்னு திருப்பியும் பேனை வந்து ரீடைன் பண்ணியிருக்கிறாருங்க மாலத்தீவு இது ஒரு புதிய பாகிஸ்தான் மே ஃபிரெண்ட்ஸ் உலக அளவில் மாலத்தீவு புதிய பாகிஸ்தானாக உலக அளவில் தெரிய விரும்பார் மாலத்தீவு அனௌன்சஸ் பேன் ஆன் என்ட்ரி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்டிங் இஸ்ரேலி பாஸ்போர்ட்ஸ் இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இந்த ப்ரெசிடென்ட்டுக்கு இந்த புதுசாக வந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அறிவு அப்படிங்கிறது கிடையாது ஏங்க இந்த சைனாக்காரன் சொல்கிறத கேட்டு இந்த பாகிஸ்தான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் அழிஞ்சு மண்ணாக போயிடுச்சு தேவையில்லாமல் ஸ்ரீலங்கா கடனை வாங்கி மொத்த ஹம்பந்தோட்டா துறைமுகத்தையே எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தை அழித்தான் இந்த சைனாக்காரன் இப்போ இந்த மாலத்தீவு இந்த மாலத்தீவில் இந்த புது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்தியா கடனுங்கிற பெயரில் பணத்தை கொடுக்குது அது பெரிய தப்பு அது வேற விஷயம் ஆனால் இப்போ இந்த மாலத்தீவுக்காரன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க என்ன பண்ணியிருக்கான் இஸ்ரேல் பாஸ்போர்ட் வச்சுருக்க எல்லாருக்குமே மாலத்தீவில் போகக்கூடாது அப்படின்னு என்ட்ரியாக பேன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேற்கத்திய நாடுகள் இந்த மாலத்தீவை விடுமா சரி அதெல்லாம் விடுங்க இந்தியா இனிமேல் இந்த மாலத்தீவு கூட ஏதாவது ஒரு கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாமா மாலத்தீவுக்கு நம்ம எல்லாம் போகணுந்தான் அதுக்காக இப்படியா ஆ மாலத்தீவு அந்த புது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து சைனா சொல்கிறது எல்லாம் கேட்டு ஆடுறானுங்க நம்ம படம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே காலி பண்ணணும்னு சொன்னால் காலி பண்ணிட்டோம் காலி பண்ண ரெண்டாவது மாதத்துலேயே இவங்க நான் இத்தனை மில்லியன் டாலர் தர்றோம் அப்படின்னு கடன் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் அதாவது இந்தியாவுடைய அருமை தெரியாம இவனுங்கெல்லாம் இப்படி செய்கிறானுங்க முக்கியமாக இந்த பாகிஸ்தான் மாலத்தீவு இது மாதிரியான பகுதிகள் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அளவுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு சரியா நேபாளுக்கு தெரிய வரும் பங்களாதேஷுக்கும் தெரிய வரும் அவனுக்கு எதுவுமே பெருசாக பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் இந்த மாலத்தீவு பண்ணுறது மிகப்பெரிய தப்பு இந்தியாவின் அருமை பெருமை தெரியாமல் இப்படி செய்கிறானுங்க இந்தியா சிமெண்டிங் இட்ஸ் பொசிஷன் டு பிகம் அ ஃபர்மிடபிள் பிளேயர் இன் டிஃபென்ஸ் லேண்ட்ஸ்கேப் நான் சொல்கிறேன் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஆயுத சம்பந்தப்பட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி இன்னும் பத்து பதினைந்து வருடங்களில் உலகத்தில் எந்த நாடுமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு அமெரிக்கா சைனா அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியில் இருக்கிறான்னு ஒத்துக்கிறேன் பட் இந்தியாவுடைய வளர்ச்சி இட் வில் பி பை ஃபார் லீப் ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமுமே அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆயுத வளர்ச்சியாக இருந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி யாருமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசாத்திய சக்தியாக வளரப்போகுது மீடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணும் ஒன்று பாருங்கள் அதைத்தான் உலக நாடுகள் சொல்லுது இதெல்லாம் இந்த மாலத்தீவு போன்ற சின்ன குட்டி பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் பாருங்கள் இந்தியாவுடைய முதல் நியூக்ளியர் அணு ஆயுதம் பொருந்திய அணு ஆயுதத்தால் ஆப்ரேட் ஆகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் ஐ அரிகந்தோட அந்த வளர்ச்சியே மேக் இன் இண்டியாவுடைய அந்த டிஃபென்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் உலக அளவில் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய அணு ஆயுதம் பொருந்திய அணு ஆயுதத்தால் இயக்கப்படக்கூடிய ஒரு ஐஎன்எஸ் அரியன் சம்மறை அதை விடுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஏஎஃப் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் விமானப்படை ரஃபேல் போர் விமானங்கள் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸிட்ருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கூட சேர்ந்து சிமுலேட் ஃபைட்டிங் நடக்குது சைனீஸோட ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸை எங்கே இருக்குதுன்னு தெரில அவனுங்களோட போர் விமானங்களை எதிர்கொண்டால் எதிர்கொள்றதுக்கு ஒரு போர் அப்படின்னு வந்தால் அவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானமும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் போர் விமானமும் சேர்ந்து பயிற்சி பண்ணுறாங்க அதாவது இந்தியா அமெரிக்கா டைஸ் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் காமன் விஷன் அண்ட் வேல்யூஸ் ரெண்டு பேருக்கும் பொதுவாக என்ன தேவைப்படுதோ ரெண்டு பேரோடைய பொது நலனுக்காக தான் இவங்களை இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கிறோம் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை அதுவேனா உண்மையாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை அப்படிங்கிற காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு மைடி ஃப்ரெண்ட்ஸ் சரியா வி வில் பெர்சியூ மோர் ரோபஸ்ட் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் கொலாபரேஷன் வித் இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் சொல்கிறார் ஒவ்வொரு நாடும் பேசுதுங்க இப்போல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது சரியா ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போகிற நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஜெலன்ஸ்கி அதாவது ஜெலன்ஸ்கி வந்து சிங்கப்பூர் வந்திருந்தார் நம்ம ரெண்டு நாள் முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தோம் முதல் முறையாக செலன்ஸ்கி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு டைம் இஸ் ரன்னிங் அவுட் அதாவது நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இனிமே அதிகமான நேரம் இல்லை இதுக்குள்ளாடி ரஷ்யாவை எல்லோரும் சேர்ந்து அதாவது நேட்டோ நாடுகள் வந்து ரஷ்யாவை தாக்கணும் எப்படி எப்படி இல்லாமல் முயற்சி பண்ணிட்டார் எந்தெந்த வழிகள் இல்லாமல் முயற்சி பண்ணிட்டாரு ஆனால் காரியமான விஷயம் நடக்க மாட்டேங்குது கடைசியாக சொல்கிறாரு டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சைனாவுடைய சப்போர்ட்டு ரஷ்யாவுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த வார் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து பலகாலம் நீடிக்கும் அப்படின்னு அதே பேச்சில் இந்த உக்ரைன் பிரசிடென்ட் செலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நத்தினியாக சொல்கிறாரு நான் ஹமாஸை மொத்தமாக அழிப்பேன் பைடன் சொல்லியிருக்கக்கூடிய ஹாஸ்டேஜ் டீல் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான டீல் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வாறுங்க அமெரிக்காவையே ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இஸ்ரேல் பிளான் பண்ணிட்டாங்க திட்டம் போட்டாங்க சரியா அதான் சொல்கிறார் வி வில் டிஸ்ட்ராய் ஹமாஸ் பைடன்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஹாஸ்டேஜ் டீல் இஸ் இன்கம்ப்ளீட் சரியா அதே நேரம் கேலண்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு வார் ஓன்ட் என்டெல் அன்டில் ஹமாஸ் இஸ் டிஸ்ட்ராய்ட் அதாவது இவங்க எல்லாரும் ஹாஸ்டேஜ் டீல் ஹாஸ்டேஜ் டீல் ஹாஸ்டேஜ் டீல் சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர்னு ஒரு பக்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக பைடன் முந்தா நாள் வந்து ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்தாரு சரியா அவர் நவம்பர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு அஞ்சு ஸ்பீச் கொடுத்தா தான் அவர் தான் போட்டிடுறாருன்னு உலக மக்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தெரியும் சரியா அவர் சொல்கிறாரு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சீஸ் ஃபயருக்கான கண்டிஷன்ஸை அந்த ஹமாஸ் டீல் அந்த ஹாஸ்டேஜ் டீலுக்கான கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து ஒரு பெரிய சீஸ் ஃபயருக்கு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஓரளவுக்கு மற்ற எல்லாருக்குமே அந்த டீல் ஓகே தான் இஸ்ரேலுக்கும் ஓகேவாக இருக்குமோ அப்படின்னு முதல்ல எல்லாருக்கும் தோணுச்சு இப்போ நத்தனியாகவும் கேலண்ட்டு ரெண்டு பேருமே வெளிப்படையாக வந்து அதெல்லாம் முடியாது ஹமாஸை மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் எந்த டீலுமே நடக்காது ரஃபால திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிளிங்கனும் கேலண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் இந்த டீலை எடுத்துக்கோங்க கேலண்ட்டு கேன்ஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே ப்ளீஸ் டேக் த ஹாஸ்டேஜ் டீல் ப்ரப்போசல் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மீதி உள்ளதை எல்லாமே ஹமாஸுக்கு மேலே தான் இருக்குது ஜி செவன் லீடர்ஸ் வந்து ஹமாஸையே ஒரு இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணணும் இஸ்ரேல் என்ன சொல்லுதோ இஸ்ரேலோட ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த க காசாவாரை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு ஜீசவன் வந்து எல்லாமே மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஹமாஸை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹமாஸ் வந்து தொடர்ந்து ஏதாவது தாக்குதல் பண்ணி நேற்று ஒரு பெரிய சூசைடு அட்டாக் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடக்க வேண்டிய சூசைடு அட்டாக்கை அதுவும் டர்க்கி பிரசிடென்ட்டு அவர் சொல்லி பிளான் பண்ணியிருந்த ஒரு பெரிய சூசைடு அட்டாக்கை வந்து நேற்று இஸ்ரேல் வந்து தவிர்த்துருக்காங்க ஃபாயில் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஹவுதிஸோட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மிகப்பெரிய மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலுடைய ஆரோ சிஸ்டம் வந்து டவுன் பண்ணியிருக்கு தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து ஷுட் கம்மிட் டு திஸ் ப்ரொப்போசல் ஹாஸ்டியல் ப்ரொப்போசல் அப்படின்னு இஃப் இஃப் ஹமாஸ் அக்ரி இஸ்ரேல் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது மாலத்தீவு அண்ட் சைனா டிஸ்கஸ் ஃபர்தர் போல்ஸ்டரிங் டிஃபென்ஸ் டைல்ஸ் மாலத்தீவுக்கு இதெல்லாம் தேவைங்க இவன் எப்படி பாகிஸ்தான் பார்டரில் மொத்த ஆயுதங்களை கொண்டு டிப்ளாய் பண்ணானோ அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவு பகுதிகளில் எல்லைகளில் ஆயுதங்களை கொண்டு டிப்ளாய் பண்ணுறான் சரியா இந்த மாலத்தீவு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த புது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மத சம்மந்தப்பட்ட பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அவனுக்கு எல்லாமே ஆதாயமாக இருக்குது யாருக்கு சைனாக்காரனுக்கு ஆனால் இவன் போகிற இடத்த எப்படி மண்ணாக்கி அழிப்பான் அப்படிங்கிறது இவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரியா இந்தியாவுடைய ரொம்ப ஆம்பிஷியஸ் சீக்ரெட் சப்மரின் பேஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் ரொம்ப அழகாக தயாராகிக்கிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இங்கே எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து ஐஏஎஃப் இன்னொரு சுகாய்சு தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் க்ராஷ் ஆனது இது கிராஷ் ஆனது வந்து நிறைய பேருக்கும் பெரிய அளவில் கவலை பைலட்ஸ் தப்பிச்சிட்டாங்க எஜெக்ட் ஆகிட்டாங்க பட் நம்ம ஹெச்ஐஎல் நிறுவனத்தோட ரெப்பூட்டேஷன் கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது ஏன்னா இப்படி தொடர்ந்து ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து கிராஷ் ஆகக்கூடாது என்ன காரணம்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஆகக்கூடாது அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடன் சேஸ் நாட் ரூலிங் அவுட் யூஸிங் மிலிட்டரி ஃபோர்ஸ் டு டிபெண்ட் தைவான் தேவைப்பட்டால் தைவானை பாதுகாக்க இராணுவம் சம்மந்தப்பட்ட நிலைப்பாடு கூட எடுக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு பைடன் சொல்லியிருக்கிறாரு முதல் முறையாக உக்ரைன் கிளைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரைக் இன்சைடு ரஷ்யன் டெரிட்டரி ரஷ்யாவுக்குள்ளேயே மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய தாக்குதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு உக்ரைன் இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சைனா வந்து வெறும் நாற்பத்தி எட்டு மாதங்களில் அல்மோஸ்ட் நான்கு வருடம் நாற்பத்தி எட்டு மாதத்தில் பத்து மிசைல் குரூசர்ஸ் பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த பத்து மிசைல் குரூசர்ஸில் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நூற்றி இருபது மிசைல்ஸ் லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வெறும் நாற்பத்தி எட்டு மாதங்களில் வெறும் நாற்பத்தி எட்டு மாதங்களில் பத்து மிசைல் குரூசர் பில்டு பண்ணியிருக்கான்னா வேலை செய்யணும்ல வேலை செய்யுமா அது ஏதாவது போர் வந்தால் தான் நமக்கு தெரியும் போருக்கு யார் வர்றதுக்கு யார் கூட இவன் போருக்கு போவான் ஏங்க நம்ம இந்த பிஓகே பிஓகேன்னு பேசுகிறோமே இவன் இந்த தைவானை பற்றி எத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில் அவன்கிட்ட அந்த மிசைல் இருக்குது இந்த மிசைல் இருக்குது அணுவாயுதம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இத்தனை கப்பல் இருக்குது அப்படின்னு பேசுகிறானே இந்த தைவானை இவனால் இப்படி இப்படி கூட பண்ண முடியல எல்லாம் சொல்கிறீங்க எல்லாம் போருக்கு போகணும்ல யாராவது இவன் போருக்கு எந்த போருக்கு போயிருக்கிறான் சும்மா ஏதாவது பார்டரில் வாக்கிங் போகிற வீரர்களை தாக்குனா இவன் பெரியவனா போய் வரலாறு பாருங்கள் இது வரைக்கும் லடாக் பாடலில் நடந்த இன்சிடெண்ட்ஸை நீங்கள் பாருங்கள் எப்படி கோழைத்தனமாக இவன் தாக்கியிருக்கிறான் எப்படி கோழைத்தனமான கான்ஃப்ளிக்ட்டில் இவன் இன்வால்வ் ஆகிருக்கான்னு உங்களுக்கே தெரியும் வேறு எல்லாமே இவன் போர் அப்படிங்கிற அடிப்படையில் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணது கிடையாது பெரிய மண்ணாங்கட்டி மிசைல் குரூசர்ஸ் தான் பத்தாம்னா நாற்பத்தெட்டு மாதத்தில் கட்டினானா வேலை செய்யணும்ல வேலை செய்யும்போது பார்த்துக்கலாம் சரியா எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் அதனால் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் தேங்க் யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் லாஸன் வீடியோ இட்ஸ் பைரெண்ட்ஸ் ரீச் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் இயர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ